இந்த காலை வேளை ஆராதனையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இம்மாட்ட நடத்தி வந்த கர்த்தர் இனிய நடத்துவதாக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பாடல் மூலியமாய், ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே வேத வார்த்தை மூலியமாய் நீங்கள் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே கர்த்தாவே வாட்ஸ்அப் மூலியமாய் பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களில பரிசுத்த தெய்வம் இடைபடும்படியா ஜெபிக்கிறோம். இருதயங்களை தேற்றுவதாக, ஆற்றுவதாக, இன்னும் ஆண்டவரே எங்களை உற்சாகப்படுத்தி உடைய பரிசுத்தத்தில் நடக்க உதவி செய்வதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற மகனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் பேசுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் பேசுகிற தெய்வம். ஆண்டவரே, மனிதனை பார்த்து கூப்பிட்டீர், ஆண்டவரே மோசே என்று கூப்பிட்டீரே, அப்படி இந்த வார்த்தை புறப்பட்டு போய் அனலுமின்றி குளிருமின்றி வெதவெதுப்பா இருக்கிற ஜீவியத்தை எழுப்பும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, மகனை மறைத்து நீங்க பேசுங்க. முற்றிலும் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். சங்கீதம் 13:6. அல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் உற்சாகமாக எல்லோரும் ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நிம்மதி உனக்கில்லையா, என் இயேசு தருகிறார், என் இயேசு அழைக்கிறார், என் இயேசு தருகிறார், என் இயேசு அழைக்கிறார். இதயமே நிம்மதி உனக்கில்லையா, கையளவு இதயத்திலே கடல் போன்ற சோதனையா, கையளவு இதயத்திலே கடல் போன்ற சோதனையா, கலங்காதே திகையாதே, கர்த்தர் உன்னை காத்திடுவார், கலங்காதே திகையாதே, கர்த்தர் உன்னை காத்திடுவார். இதயமே நிம்மதி உனக்கில்லையா, கணவனாலே வெறுக்கப்பட்டு மனைவியாலே ஒதுக்கப்பட்டு, கணவனாலே வெறுக்கப்பட்டு மனைவியாலே ஒதுக்கப்பட்டு, பிள்ளைகளாலே துரத்தப்பட்டு கலங்கி நிற்கும் என் மகளே, கலங்கி நிற்கும் என் மகனே, கர்த்தர் உன்னை காத்திடுவார், கர்த்தர் உன்னை காத்திடுவார். இதயமே நிம்மதி உனக்கில்லையா, இதயமே நிம்மதி உனக்கில்லையா. உலகம் உன்னை தள்ளியதா, உறங்க உனக்கு இடமில்லையா, உலகம் உன்னை தள்ளியதால் உறங்க உனக்கு இடமில்லையா, உள்ளங்கையில் ஏந்திடுவாரும் தகப்பனாக உன்னை சுமந்திடுவார், உள்ளங்கையில் அவர் ஏந்திடுவார், தகப்பனாக உன்னை சுமந்திடுவார், இயேசு தகப்பனாக உன்னை சுமந்திடுவார். கலங்காதே திகையாதே, கர்த்தர் உன்னை காத்திடுவார். இதயமே நிம்மதி உனக்கில்லையா, என் இயேசு
தருகிறார், என் இயேசு அழைக்கிறார். இதயமே நிம்மதி உள்ளதில்லையா, இதயமே நிம்மதி உனக்கில்லையா. என் இயேசு தருகிறார் உனக்கு சந்தோஷம் சமாதானம், உனக்கு என்னுடைய இயேசு தருகிறார். அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம். இதயமே நிம்மதி உனக்கில்லையா. நீர் எங்களோட நன்றி. புதிய எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹலெலுயா. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் கூட தேவனிடத்தில் நாம் எல்லாம் காத்திருப்போம். கர்த்தர் ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தையை தருவார், நம்மளை தேற்றுகிற வார்த்தையை தருவார். அது மாத்திரமில்லை, தேவன் இந்த நாட்கள் நம்மளோட கூட இருந்து நம்மளை தினம் தினம் ஒவ்வொரு நாளும் நம்மளை தேவன் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில், இந்த லாக்டவுன் நேரத்தில் கூட தேவன் நம்மளை ரொம்ப அழகாய் வழிநடத்தி வந்தார். நீங்கள் சொல்லலாம், இதை கேட்கும் போது ஐயா உங்களுக்கு வேணால் அழகாக நடத்திட்டு வந்தார், எங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னு சில பேர் மனதில் எண்ணிக்கொண்டு இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம நிற்கிறதே அவருடைய கிருபை தான். நீங்கள் சொல்லலாம், எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு அவ்வளோ கஷ்டம், இவ்வளோ கஷ்டம், எனக்கு இவ்வளோ கடன், எனக்கு சம்பாத்தியம் இல்லை, எனக்கு வருமானம் இல்லை, நான் இல்லை இல்லை, எனக்கு யாரும் உதவி இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், மகளே மகளே, நான் உன்னை வழிநடத்தி வந்த தேவன் நான் தான். ஹல்லேலூயா. இன்னும் பாதி பேர் அதை உணராமல், இன்னும் சிலர் அதை அறியாமல், இன்னும் சிலர் அதை உதாசீனப்படுத்தி, இன்னும் சிலர் அதை ஆண்டவர் என் ஃப்ரெண்டுப்பா, அவர் கடைசி காலத்தில் வரும்பொழுது நான் அவர்கிட்ட ரெக்கமெண்ட் கேட்டு நான் அந்த சந்தில் கியூவில் டக்கு நடுவில் பூந்து போய்விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், மகளே மகனே, நீங்கள் அப்படி எக்ஸ்கியூஸ் கேட்டு, ஒரு கியூவில் எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ள நுழையிற கியூ அல்ல இது. ஹல்லேலூயா. இவ்வளோ நாட்கள் நம்மளுடைய சபை நடக்கவில்லை, ஆராதனைகள் நடக்கவில்லை, ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணோம்,
ஏன்னா ஊழியக்காரங்களுக்கு வேறு வழி இல்லையே. அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் 1008 வேலை இருக்கும், 1008 பிரச்சனைகள் இருக்கும், 1008 கஷ்டங்கள் இருக்கும். நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் வீட்டுக்குள்ளேருந்து வேலையில் போக முடியாத சூழ்நிலையும் வேலை செய்திருப்பீர்கள். ஊழியக்காரனுக்கு என்ன வேலை தெரியுமா? ஜெபிப்பது தான். அல்லேலூயா. உங்களை டார்ச்சர் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. நான் ஏன் இப்படி சொல்கிறார் நீங்கள் நினைக்கலாம். அல்லேலூயா. ஏன் நான் இதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் சண்டே சர்வீஸ் ஆன்லைன் ஆட வந்துட்டாங்கப்பா. அல்லேலூயா. உண்மைதானங்க. அல்லேலூயா. ஆனால் இதை எடுப்பதற்கு எவ்வளோ கஷ்டப்படுகிறோம், எவ்வளோ சூழ்நிலையில், என்ன மாதிரி சூழ்நிலையில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார்கள், ஒரு சபை இருக்கிறது, என்ன மாதிரி நிலைமையில் இருந்து எழுந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை செய்கிறவர்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஏன்னா இதை பகுதி இதை ஏன்னா ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, ஒரு சபைக்குள்ளே இருக்கும்போது எல்லா கஷ்டங்களும் எல்லா நஷ்டங்களும் எல்லாத்துலேயும் அறிந்திருக்க வேண்டும். அதனால தான் நான் அதை சொல்கிறேன். ஹல்லேலூயா. நம் பிரசங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு, தயவு செய்து இந்த ஆன்லைன் வீடியோவை பார்க்கும்போது பயபக்தியோடு நான் நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணி சொல்லியிருக்கேன், ஃபேமிலியாக உட்காந்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கூட நிறைய பேர்கிட்ட அந்த ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத நேரத்தில், ஒரு ஸ்மார்ட் டிவி இல்லாத நேரத்தில் அவங்களால தேவனை ஆராதிக்க முடியாத நிலைமை இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம சபையில் கூட நிறைய விசுவாசிங்க, ஐயா நீங்கள் ஆன்லைனில் போட்டுறீங்க, எங்களுக்கு ஆன்லைனில் எங்களுக்கு ஃபோன் இல்லை, எங்களுக்கு டிவி இல்லை, எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை என்று நிறைய பேர் எங்கள் மத்தியிலே சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் சபைக்கு வந்து, ஐயா நாங்கள் வாசலில் நின்று கூட வெளியில் நின்று கூட ஜோம் பண்ணிட்டு போயிடுறோம், அப்படிப்பட்ட நிலைமை வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் சில பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இதை பார்ப்பதற்கு தேவன் அருளின ஒரு கிருபைங்க. இந்த கிருபையை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணுறது கிடையாது. அல்லேலூயா. தயவு செய்து இதை எடுக்கும்போது இதுக்கு நீங்கள் எனக்கு முன்னாடி இருக்கிற எனக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. இதை நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி இதில் என்ன மிஸ்டேக் என்ன கண்டுபிடிச்சி அதை பண்ணி இதை பண்ணி சில நேரங்களில் என்ன தெரியும் நடந்திருக்கு, வீடியோ எல்லாம் எடுத்து ஆராதனை பேசி எல்லாம் முடிச்சுருவோம், ஆனால் அதை போட்டு பார்க்கும்போது வீடியோ மாத்திரம் வரும், ஆடியோ வராது, இல்லை ஏதாவது ஏதோ எரர் வந்திருக்கும். திரும்ப ஆண்டவர் இடத்துல காத்து ஆண்டவர் திரும்ப ஆண்டவர் உதவி செய்யுங்க. ஒரு நேரத்தில் அப்படி தான் ஆகிவிட்டது, எடிட்லாம் பண்ணி போடுற நேரத்தில் அந்த ஃபைல் டெலீட் ஆகிவிட்டது. ராத்திரி முழுக்க உட்காந்து பண்ணி கண்ணு முழித்து தேவ ஜனம் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறது, சபை விசுவாசிகள் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார்கள். 9:30 ஆராதனைன்னு போட்ட உடனே ரெடியாக பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்போ ஆராதனை வரவில்லை என்றால் என்ன நினைப்பார்கள் சொல்லி ஊழியக்காரன் உட்காந்து நைட்டு, எனக்குன்னு இல்லைங்க எல்லா ஊழியக்காரன் நடக்குது, நைட்டு பகல் உட்காந்து வீடியோ ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி உங்களுக்கு தேவனுடைய ஆராதனையை என் பிள்ளைங்க உட்காந்த இடத்துல பார்க்கணும்னு போடுறாங்க பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? ஏன்னா இந்த வசதி இந்த தொழில்நுட்பம் இதெல்லாம் சில சபைகளுக்கு கிடையாது. நம்ம சபையில் கூட எல்லா ஃபெசிலிட்டியும் கிடையாது. ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற கொஞ்சம் ஃபெசிலிட்டியை வச்சு ஏதோ நம்ம தேவன் செய்த கிருபையில் நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம். தயவு செய்து இது தொடருமா தொடராதான்லாம் தெரியாது, ஆனால் அறிவிப்பு வந்திருக்கிறது அடுத்த மாதத்திலிருந்து சபைகள் திறக்கலாம்னு சொல்லி. அதனால் இந்த வரப்போகிற ஜூலை மாதம் உங்களுக்கு ஜூலை மாதம் 1 ஆராதனை நம்ம சபையில் நடைபெறும். காலை தயவுசெய்து தவறாமல் வந்து கலந்து கொள்ளுங்கள். போதும், தூங்கினது சாப்பிட்டது பார்த்து கொண்டது எல்லாம் போதும், தேவனை வந்து நாம் ஆராதிப்போம். நான் மெசேஜுக்கு நேராக கடந்து போக போகிறேன், நேரம் இல்லாதனால. ஏன்னா இதை கூட நான் ரொம்ப நேரம் பேசிட்டா அதை வேறு ரீவைண்ட் பண்ணிவிடுவாங்க, என்னையா ரொம்ப நேரம் பேசுகிறார் இந்த ஐயான்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நம் நேரடியாக செய்திக்கு நேராக கடந்து போகிறோம். யோபு எழுதின சுவிசேஷம் 16:21. அந்த வசனத்தில் இந்த மனிதன் இப்படி சொல்லுகிறான், ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனுடைய மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த வசனத்தில் யோபு அப்படியே உட்கார்ந்து, ஏன்னா நம்பி வந்த நண்பன் அவனை கைவிட்டு விட்டான், நண்பன் வந்து சொல்கிறான், டே என்னடா கொடுமை இது உனக்கு, என்னடா இன்னுமாடா நீங்கள் திருந்த பிள்ளை என்று சொல்லுகிற காலத்தில் அவன் நண்பர் வந்து சொல்கிறான், நண்பர் அப்படி தானே வாடா போடா அப்படி தானே பேசி கொண்டு வாங்க, நண்பன் வந்து சொல்லியிருப்பான், ஏன்பா என்னப்பா உனக்கு பிரச்சனை, இன்னுமா உட்காந்து கொண்டு இருக்கிற, உன் தேவன் பாதுகாப்பார் நான் நினைக்கிறேன், போதையான்னு சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா, நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க தான் நமக்காக சப்போர்ட் நிற்பாங்க, இல்லை நம்ம நண்பர்கள் நமக்கு சப்போர்ட் நிற்பாங்க, வேறு யாரும் வரமாட்டாங்க. அல்லேலூயா. இவங்களே வரல அப்படின்னா வேறு யார் நிற்பா? இங்கே இருக்கிற சூழ்நிலை, யோபோட சூழ்நிலை என்ன தெரியுமா, அவர் சொல்லுகிறார், ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக, ஒரு மனுஷனுக்காக எனக்கு இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு யார் வருவா? மேபி என் ஃபேமிலி வரும்,
இல்லை எக்ஸ்ட்ரீம் என் நண்பர் வருவார் அவ்வளோதான். இப்போ அந்த நண்பரே நமக்காக இல்லை, என்ன குடும்பமும் எனக்காக இல்லை அப்படின்னா யாரையா பேசுவா? அப்போ அவர் அவர் நிலைமை என்ன தெரியுமா? அவருக்கு எல்லாம் இருந்தார்கள், நண்பர்கள் இருந்தார்கள், குடும்பம் இருந்துச்சு, அதான் ஒட்டகம் இருந்தது, மாடு இருந்தது, பிள்ளைகள் இருந்தாங்க, ஆஸ்தி சொத்து எல்லாம் இருந்துச்சு. எதுவுமே அவருடைய நிலைமையை புரிந்து கொள்வதற்கு ஆளாக இல்லை. ஹலெலூயா. என்னுடைய கஷ்டத்தை, என்னுடைய நஷ்டத்தை, என்னுடைய மனசில் இருக்கிற சோகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஹலெலூயா. அவர் வேதனைப்பட்டு துக்கித்து இங்கே சொல்கிறாரு, ஐயா என்னுடைய ஒரு மனுஷனுக்கு உதவ பேசுறதுக்கு ஒரு மனுஷன் போவான், ஆனால் அதே பாருங்கள் தேவனிடத்தில் இந்த மனுஷனை பற்றி பேசுறதுக்கு, எனக்காய் ஒருத்தன் பேசுறதுக்கு இருந்தால் ரொம்ப நலமாக இருக்கும் ஐயா. ஹலெலூயா. எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலைமை பார்த்தீங்களா? இன்றைக்கி நீங்களும் நானும் நம்ம கூட இந்த நிலைமை தான். ஐயா என் கஷ்டம் எனக்கு தான் ஐயா தெரியும். ஏதாவது ஒரு ஆண்டிடத்தில் பேசுறதுக்கு ஒரு வாக்கி டாக்கியோ, ஒரு செல்ஃபோனோ, ஒரு சேட்டலைட் ஃபோனோ, ஒரு இன்டர்நெட் மூலியமாக தேவனிடத்தில் ஆண்டவரே எனக்கு, ஹலோ ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு உடனடியாக சால்வ் பண்ணுங்க அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு வழி இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஹலெலூயா. அன்றைக்கு யோபு சொல்கிறார், ஐயா என் கஷ்டம் எனக்கு தான் ஐயா தெரியும், இதை இதை என் கஷ்டத்தை எனக்கு அது அப்போ அப்போ எனக்காய் ஒருத்தன் பேச போகிறான்னா அவர் என்னை பற்றி தெரிஞ்சிருக்கணும், என்னுடைய உள்ளுணர்வு என்னுடைய கஷ்டம் என்னன்னு அவர் ஏன் ஃபுட்லேருந்து நின்று பார்த்துருக்கணும். ஹி ஹேஸ் டு ஸ்டாண்ட் ஆன் இஸ் மை ஃபுட். அவரோட இதிலிருந்து பேசக்கூடாது, என்னோட நிலைமையில் இருந்து அவர் எனக்காய் வழக்காட வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. பேசுனா நிலமாக இருக்கும். இன்றைக்கி இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இதே நிலைமை தான். நீங்களாம் யோசிக்கலாம், ஐயா நீங்கள் 1000 பேசினாலும், நீங்கள் 1000 வீடியோ, 1000 ஆன்லைன் சர்வீஸ், நாங்கள் உங்கள் சர்வீஸில் நாங்கள் 1000 இது பண்ணாலும் கூட என்னுடைய கஷ்டத்தை அனுபவித்து என்னுடைய நான் பெத்த பிள்ளை கூட என் கஷ்டத்தை புரிந்து கொள்ளவில்லை, என்னை கட்டின என் கணவன் கூட என் கஷ்டத்தை புரிந்து கொள்ளவில்லை, என் உற்றார், என் உறவினர், என் மாமனார், என் மாமியார், என்னுடைய என் மருமகள், என் மருமகன், யாருமே என்னோட கஷ்டத்தை புரிந்து கொள்ளலையா? தினம் அவங்களுக்கு தெரியும், ஆனால் என்னுடைய சார்பிலிருந்து என்னுடைய ஃபூட்லேருந்து நின்று அவங்க பேசுறதுக்கு யாரும் இல்லையா என்று நீங்கள் சொல்லியிருக்கலாம், இல்லை சிந்தித்து கொண்டு இருக்கலாம். இதே நிலைமை தான் அன்று யோபின் வாழ்க்கையில் வந்தது. அவர் சொல்கிறாரு, யாராயிலும் இருந்தால் நலமாக இருக்குமே. ஹலெலூயா. அதில் சொல்கிறார் அவர் அந்த முன் வசந்த நீங்கள் படிச்சீங்கன்னா சொல்வார், இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. பேர் 1000 சொல்லலாம், ஐயா நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சுட்றேன். நான் இப்போ சமீபத்தில் கூட நான் நிறைய பேருக்கு நான் சொல்லேன், ஏன்னா என்னுடைய நண்பர்கள் 2 மரித்து போய்விட்டார்கள், என்னோடய வயசு தான் மரித்து போய்விட்டார்கள். ஆனால் நாங்கள் குடும்பத்தில் அவங்க மனைவி மாதிரி சொன்னமா, நீங்கள் கவலைப்படாதீங்க, என்ன உதவினாலும் நான் செய்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொன்னாலும் கூட அவன் இடத்தை நிரப்பதற்கு யாராலும் முடியாது. ஹலெலூயா. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அவங்களுடைய கஷ்டத்தில் இருந்து பார்த்தாதான் பேசினாதான் புரியும், இல்லை என்றால் புரியாது. நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா என் பிள்ளை இவ்வளோ பிரச்சனை பண்ணுறான், என் மருமகன் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறான், எங்கள் மாமியார் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹலெலூயா. நான் இப்படி சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் ஆப்போசிட்டில் இருக்கவங்க கூட அவங்களோட பிரச்சனை நின்று யோசிச்சு பாருங்கள், ஏன் இதை மாதிரி நான் பிஹேவ் பண்ணுறேன், ஏன் நான் இப்படி இருக்கிறேன், நீங்கள் உங்களுடைய இதில் நின்று நினைத்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனை நமக்கு புரிய வரும். ஹலெலூயா. அவன் இப்படி சொல்லுகிறான், என்னுடைய கஷ்டத்தை பேச யாராகிலும் இருக்கிறார்களா ஐயா? ஹலெலூயா. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, எனக்கு பிரச்சனைனா நாங்கள் முதல்ல ஓடி போய் ஒரு ஊழியக்கார்கிட்டே, ஒரு பாஸ்டர்கிட்டே போய் சொல்லுவோம். ஹலெலூயா. அவர் எங்களுக்காய் ஜெபம் பண்ணுவார், அவ்வளோதாங்க பண்ண முடியும். ஹலெலூயா. ஊழியக்காராக இருக்கிற நாங்களாம் என்ன பண்ண முடியும்? உங்களுக்காய் கண்ணீரோடு ஜெபிக்க முடியும், இல்லை உங்களுக்கு தோல் கொடுத்து நாங்கள் உங்கள் அருகில் வந்து நிற்க முடியும், உங்களுக்கு பிரச்சனை நாங்கள் கூட வந்து நிற்க முடியும். ஆனால் உங்களுடைய பிரச்சனையில் நான் கலந்து உங்களுடைய இதை எடுத்துக்கொள்ள எங்களால் முடியாது. ஹலெலூயா. ஏன்னா உங்களுடைய வேதனையும் வலியும் உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் இனி கவலைப்பட தேவையில்லை. ஹலெலூயா. ஹலெலூயா. ஒருவேளை அவர் சொல்கிறாரு 17 யோபு இப்படி சொல்கிறாரு, என் சுவாசமும் ஒழிந்து போகிறது, என் நாட்கள் முடிகிறது. நீங்களும் நானும் சொல்லிட்டு இருப்போம், ஐயா என் நாட்கள் முடிய போகிறது, எனக்கு அவ்வளோதான் ஐயா என் பிரச்சனை. ஏன்னா நம்ம நாள் முழுக்க அதான் சொல்கிறோம், காலையில் எழுந்த உடனே ஐயோ இது எப்படி இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணலாம், எப்படி இதிலேருந்து மீண்டு வர வேண்டும் சொல்லி நம்ம அப்படியே அதிலே தான் நாட்களை ஆரம்பிப்போம். அந்த பிரச்சனையை, அந்த டென்ஷனை அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைங்க மேலேயோ, நம்ம மனைவி மேலேயோ, நம்ம மாமியார் மேலேயோ, இல்லை மருமக மேலேயோ அப்படியே நம்ம அதை காண்பிப்போம். ஹலெலூயா. இங்கே யோபுஸ் ஐயா எனக்கு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் மூச்சு நின்று முடிய போகிறது. ஹலெலூயா. என் நாட்கள் முடிந்து போய் விட்டது.
எனக்காய் பிரேத குழியும் ஆயத்தமாயிடுச்சு ஐயா. ஹலேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதை பார்த்து கொண்டிருக்கிற சொல்ல, ஆமாய்யா எனக்கு கூட பிரேத குழி ரெடியா இருக்குது ஐயா. ஹலேலூயா. நீங்க யோசிக்கலாம், ஆமாய்யா என் நாட்கள் முடிவுக்கு வந்து விட்டது, ஐ எம் இன் தி லாஸ்ட் ஸ்டேஜ். ஹலேலூயா. ஆனால் உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீங்கள் முடிவில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிரேத குழி தோண்டி வைத்திருந்தாலும் சரி, ஹலேலூயா, மரித்தவரை உயிரோடு எழுப்பின என் தேவனுக்கு இது சாதாரண காரியம். உன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவது சாதாரண காரியம். உங்களுடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்றுவது என் தேவனுக்கு லேசான காரியம். ஹலேலூயா. இன்னமும் நீங்கள் உட்கார்ந்து மை டேஸ் ஆர் ஓவர், எனக்கு எனக்கு தோண்டிட்டாங்க, என்னோட பிரேத குழி தோண்டி விட்டார்கள், நான் போய் படுக்க வேண்டியதான், அவ்வளவுதான், முடிந்து விட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், இல்லை, நீ இழந்தவற்றதை எல்லாம் நான் இரட்டத்தனையாய் திரும்ப தரப்போற நாட்கள் வந்து விட்டது. நீ உனக்கு அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்களாலே அதை பார்க்க போகிறாய். ஹலேலூயா. இந்த வசனம் ஆண்டர் ஃபர்ஸ்ட் நான் படிக்கும்போது இதுதான், ஒரு மனுஷனுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் யார் பண்ணுவா? ஒரு ஃப்ரெண்டு, ஒரு நண்பர், ஒரு மாமா, ஒரு மச்சான், ஒரு எல்லா யாராவது போய் பேசுவாங்க. ஆனால் பேசுகிறவங்க ஷுட் நாட் பி அ தேர்ட் பர்சன். ஹலேலூயா. ஏன்னா நீங்கள் யாராவது அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உனக்கு நல்ல தெரிஞ்ச நண்பராக இருக்க வேண்டும், உங்களுக்கு நல்ல அறிந்த நண்பராக இருக்க வேண்டும், அப்போ தான் உங்கள் சார்பில் போய் பேசுவாங்க. நீங்கள் யாரையாவது அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க போய் அங்கே பேசும்போது, ஐயா நீனா அவனுக்கு பேசுகிறீங்க, நீங்கள் வாங்க என் பக்கம் வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா ஒரு 10,000 கட்டத்துக்கு போட்டு அவங்க மாறி போய் விடுவார்கள். ஹலேலூயா. அதனால் உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ண நீங்கள் தான் பேச வேண்டும். ஹலேலூயா. அன்றைக்கு யோபு நிலைமை, யாராகிலும் எனக்காய் பேசுவார்களா? யாராகிலும் என் தேவனிடத்தில் போய், ஐயா என் நிலைமை எப்படி இருக்கிறது, என் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார் ஐயா என்று பேசுவார்களா என்று நினைத்தாருங்க அந்த யோபு அன்றைக்கு. ஹலேலூயா. ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் உங்கள் பிரச்சனையை, உங்கள் கஷ்டங்களை நீங்கள் தேர்டு பர்சனை தேடாதீங்க. ஒரு 3வது நபரை அழைக்க தேவையில்லை. ஒரு எனக்காய் அவர் பேசுவாரா? எனக்காக ஊழியக்கார் ஜோம் எல்லாமே பண்ணுவாங்க. ஊழியக்கார் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஊழியக்கார் உங்க பேரை சொல்லி உங்களுக்காக ஜெபம் பிரார்த்தனை எல்லாம் செய்வார்கள். ஆனால் உங்களுக்காய் நீங்க வாயை திறந்து, நீங்கள் மனம் திரும்பி, உங்கள் இருதயத்தில் நீங்கள் தேவனுக்கு இடம் கொடுத்தால் மாத்திரமே என் தேவனுடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்குமா? ஹல்லேலூயா. அன்று யோபு சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு ஐயா, My days are come to an end. Hallelujah. ரொம்ப அழகாய் சொல்லியிருக்கிறார், என் சுவாசம் முடிகிறது. Hallelujah. என் நாட்கள் முடிகிறது. ரொம்ப அழகாய் முடித்தார். Hallelujah. ஏன்னா he deserved it. அவர் அக்செப்ட் பண்ணார், ஆமாய்யா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைத்தார். ஹலேலூயா. ஆனாலும் என் தேவன் அவரை கைவிடவில்லை. ஹலேலூயா. பிரேத குழி ரெடியாக ஆயிடுச்சு ஐயா. ஹலேலூயா. ஆனாலும் என் தேவன் உன்னை அந்த பிரேத குடியில் போட வைக்கவில்லை. ஹலேலூயா. உங்களுக்காய் ஒரு தூது வரப்போகிறது, ஒரு ஈவு வரப்போகிறது, ஒரு கிருபை வரப்போகிறது, ஒரு சொந்தம் வரப்போகிறது, ஒரு நண்பன் உனக்காய் தேடி வரப்போகிறான். ஹலேலூயா. உன்னை தூக்கி செல்ல வரப்போகிறான். ஆனால் அது வர வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் வாய்களிலே நீங்கள் துறந்து, நீங்கள் முழங்கால் படியிட்டு, ஹலேலூயா, நீங்கள் முழங்கால் படியிட்டு, குடும்பமாய் முழங்கால் படியிட்டு, என் தேவனே அப்பா இத்தனை நாட்கள் நாங்கள் ஜெபித்தது உண்மைதான், ஆனால் இன்றைக்கு ஆச்சா, அன்றைக்கு யோபின் வாழ்க்கையில யாராயிலும் பேச போவார்களா என்று அந்த யோபு மனிதன் கலைஞன் என்றான். எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே யாரும் பேச வேண்டாம், ஆண்டவரே நாங்களே உங்கள் இடத்துல பேச போகிறோம். வாயை திறந்து பேசுங்க அப்பா, நான் உம்மிடத்துல முகமுகமாய் நான் தரிசிக்க போறேன், நீங்க எங்ககிட்ட பேசுங்க அப்பா, என்னிடத்துல பேசுங்க அப்பா. ஒருவேளை நீங்கள் என்னிடத்துல பேச வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் ஆஜா? என்னுடைய பாவங்களை ஒழித்து கட்டுற ஆண்டவரே, என்னோட தீய பழக்கத்துல நான் மீண்டு வருகிற ஆண்டவரே, நான் என்ன எப்படி மாற வேண்டும், நான் சுத்த மனிதனா எப்படி மாற வேண்டும் என்று தேவனிடத்திலே அழுது கேளுங்கள். தேவன் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. என் தேவன் சாதாரண ஒரு அல்லவருங்க, வெளிப்படுத்துகிறவர். அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிஞ்சாலும் கூட அவரை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். ஹலேலூயா. என்னெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் அப்படியே இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தாராம். எல்லாம் டபுள் டபுள் அப்படியே எல்லாம் மாற்றி மாற்றி. ஹலேலூயா. எல்லாம் அப்போ யோசிச்சு பாருங்க. ஹலேலூயா. அப்போ யோசிச்சிருப்பாரு, எல்லாம் என்னை விட்டு போனது ஐயா, நான் கூட என் வாயால் சொன்னேன் எனக்கு பிரேத குழி ரெடி ஆயிடுச்சுன்னு,
ஆனால் அதே வாயாலே தேவன் சொல்ல வைத்தார் என்ன தெரியுமா எனக்கு எல்லாம் தேவன் திரும்ப தந்தார் ஹல்லேலூயா என் தேவன் திரும்ப தருகிறவர் எழுதி கூட வச்சுக்கோங்க என் தேவன் திரும்ப தருகிறவர் நீ என்ன இழந்தீங்களோ அதை திரும்ப தருவார் அதை திரும்ப தரும்பொழுது இந்தா இதை 100 ரூபாய் இழந்தாய் 100 ரூபாய் இந்தாங்கன்னு கொடுக்க மாட்டாரு 100 ரூபாய் இழந்தாயா இந்த 200 ரூபாய் தேவன் தான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேங்க உடனே என்ன அப்படின்னு நினைச்சுக்காதீங்க அல்லேலூயா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்திருந்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தை தேவன் திரும்ப தரப்போகிறார் நீங்கள் ஒருவேளை உங்கள் ரொம்ப அழகான நாட்கள் நாங்கள் குடும்பமாய் ஜெபம் பண்ணிட்டே நல்லா இருந்தோம் ஐயா சமீபத்தில் என் நண்பரோட இப்படிதான் சொன்னாங்க ரொம்ப வாஞ்சியான குடும்பம் நண்பன் இறந்த உடனே அவங்க சொன்னாங்க ஐயா என்னை எல்லாம் கைவிட்டு விட்டார்கள் நான் நம்பின தேவன் கூட என்னை கைவிட்டார் யோபு நிலைமையும் கூட அதுதான் அல்லேலூயா ஆனால் தேவனை அவன் தூஷிக்கவில்லை மனைவி சொல்றா யோ தேவனை தூஷித்து ஜீவனை உடையா போதையா உன் கூட வந்தது ஆனாலும் அவர் அதை செய்யவில்லை லிட்டில் ஃபெய்த் கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசம் கொஞ்சம் நம்பிக்கை இருந்தாலே போதும் நான் நிறைய வாட்டி நிறைய மெசேஜில் சொல்லியிருக்கிறேன் இவ்வளோ உங்களுக்கு நம்பிக்கை இவ்வளோ விசுவாசத்தை பற்றி நம்ம பேச வேணாங்க என் தேவன் சொல்றாரு கொஞ்சத்தில் உண்மையாயிரியா கொஞ்சத்திலையா ஒரு கடைக்காரர் போய் நம்ம ஒரு சேஞ்சு ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குகிறோம் அவர் 50 ரூபாய்க்கு வாங்குகிற மிச்சம் 50 ரூபா கொடுக்கணும் அவர் மறந்தா போல் நீங்கள் 200 ரூபா நோட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லி ஒரு 150 ரூபா கொடுத்தாருன்னா அந்த இடத்துல நின்று ஐயா நீங்கள் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க இந்தாங்க ஐயான்னு திரும்பி கொடுங்க கொஞ்சத்தில் உண்மையை தேவன் அங்கே பார்க்கிறார் உடனே அவனை ஏமாந்துட்டான் நம்ம அபேஸ் பண்ணிடலான்னு என் தேவன் பார்க்குற உண்மை அதுதான் கொஞ்சத்தில் உண்மை யூ பிராக்டிஸ் யுவர் செல்ஃப் வித் அ ஸ்மால் அண்ட் லிட்டில் குவான்டிட்டி உன்னை தேவன் பெரிய ஜாதியாய் மாற்றுவார் அல்லேலூயா அந்த கொஞ்சத்தில் உண்மை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அந்த கொஞ்சத்தில் உண்மையை நீங்கள் இருக்கும்பொழுது நீங்கள் எல்லா காரியமுமே நீங்கள் உண்மையாய் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள் அல்லேலூயா ஃபஸ்ட்டு குழந்தை என்ன பண்ண தெரியுங்களா நடக்கும்பொழுது தட்டு தடுமாறி விழுந்து விழுந்து தான் ஏஞ்சிக்கும் அப்புறம் தான் நல்லா நடக்க ஆரம்பிப்பாங்க அல்லேலூயா ப்ராக்டிஸ் இல்லாமல் நடக்கவே முடியாது அல்லேலூயா அதே போல தான் கொஞ்சத்தில் உண்மையை இந்த மெசேஜை கேட்குற நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையை ஃபாலோ பண்ணுங்கள் படிக்கிற பிள்ளைங்க கூட இந்த ஆன்லைனில் வந்து டெஸ்ட் எழுத சொல்லுவாங்க ஓப்பன் புக் தான் ஓப்பன் பண்ணி வச்சு எழுதுவாங்க அதில் கொஞ்சத்தில் உண்மையாக புக்கை மூடி வச்சுட்டு ஏன் நான் ஆண்டருடைய பிள்ளை நான் கொஞ்சத்தில் 0 மார்க் வாங்கினா கூட பரவாயில்லை நான் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க போகிறேன்னு சொல்லி எழுதுங்க எக்ஸாமை தேவன் உன்னை மாற்ற வல்லவராக இருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா தேவனுடைய கிருபை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் போதும் இதை சொல்லும்போது நிறைய பேர் சிரிக்கிறாங்க ஏன்னா எப்படி ஐயா நாங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறது ப்ராக்டிஸ் யுவர் செல்ஃப் நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களை எல்லாம் சொல்லுவாங்க அப்போ அவரா உண்மையானவருங்க ஏன் தெரியுங்களா உங்களுக்கு அது ஃபாலோ ஆகிடும் எந்த காரியம் பண்ணாலும் உண்மையாக நீங்கள் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள் அல்லேலூயா தேவனிடத்தில் இன்றைக்கு தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்களுக்காய் யாரும் நாங்கள் எல்லாரும் ஊழியக்காரர் இருக்கார் ஊழிய ஐயா இருக்காங்க எல்லாம் இருக்கா நான் இருக்கேன் எல்லாரும் இல்லை உங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் பேசுவாங்க தான் பட் ஆனால் உங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் தேவனிடத்தில் சொல்ல வேண்டும் நீங்கள் தான் போய் சொல்ல வேண்டும் சொல்கிற ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா முழங்கால் படியிட்டு தேவனிடத்திலே உரையாடுங்கள் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்பார் கர்த்தர் உங்கள் வேண்டுதலை கேட்பார் நிச்சயமாய் மாற்ற வல்லவராய் இருப்பார் ஹல்லேலூயா கடைசியாய் நான் சொல்லி முடிக்க போகிறேன் சங்கீதம் 91 அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் இருக்க முறையில் இருக்க வாசித்து பாருங்கள் அந்த அதிகாரத்தில் ஒவ்வொரு வசனத்திலையும் தேவன் அழகாய் சொல்லியிருப்பார் எப்படின்னா நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என்னை அடைக்கலும் ஹல்லேலூயா அவர் தான் என் கண்மலை ஹல்லேலூயா நான் பிரச்சனையில் இருந்து அவர் என்னை விடுவித்தார் இரவில் உண்டாக்கும் பயங்கரத்திலும் பகலில் நடக்கும் கொள்ள நோய்க்கு எல்லாத்தையும் என்னை பாதுகாப்பார் உன் கண்களுக்கு என்னை விடுவித்து என்னை தேவன் பாதுகாப்பார் ஹல்லேலூயா என் பாதம் கல்லில் இடாதபடி என்னை பாதுகாக்கிறவர் அவர் ஹல்லேலூயா சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேல் நான் நடப்பேன் இந்த வசந்த படிச்சு பாருங்க அப்படியே ஒவ்வொரு அதிகாரத்தையும் சொல்வார் நீ முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறீங்க இந்த வசனத்தில் எல்லாம் இல்லையா நான் தான் உன்னை காங்கி வந்திருக்கிறேன் நான் தான் உன்னை ஏந்து கொண்டிருக்கிறேன் நீ இன்னும் நடப்பாய் நீ இன்னும் வள சர்பங்களை விதிப்பாய் நீ இன்னும் தாண்டி போவ இந்த ஜூலை மாதத்தை கடந்து செல்வாய் இன்னும் உன் ஐஸ்வரியத்திலே பெருகுவாய் இன்னும் உன் பிள்ளை நல்லா படிக்கும் இன்னும் உன் பிஸ்னஸ் நல்லா வளரும் இன்னும் உன் தொழிலில் நீ பெரிய லெவலில் வளருவாய் உன் படிப்பில் உன் ஞானத்தில் உன் அறிவில் எல்லாத்திலையும் வளருவாய் ஆனால் முக்கியமாக தேவனுடைய விசுவாசம் கொஞ்சத்தில் உண்மை இருக்கும்பொழுது தேவன் உங்களை உயர்த்தி 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 வளருவார் ஹல்லேலூயா நம்ம எல்லா கண்களை மூடி தேவனிடத்தில் நாம் ஜெபம் செய்ய போகிறோம் ஹல்லேலூயா நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இப்படி சொல்ல போகிறேன் தேவனுடைய
நம்மளுடைய சபை, அல்லேலூயா, நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க, நம்மளுடைய சபை ஜூலை 1ஆம் தேதி காலை இங்கு ஆராதனை நடைபெறும். அல்லேலூயா. தயவு செய்து அந்த வாக்குத்த ஆராதனையில் யாவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பிறகு வி ஹாவ் அவர் நம்முடைய அந்த சர்வீஸ் எல்லாமே வந்து நேரடியாக சபைகள் திறக்கப்பட போகிறது. அடுத்த ஜூன் மாதத்திலிருந்து நம்மளோட சபைகள் எல்லாம் திறக்கப்படும். ஆராதனையை தயவு செய்து வந்து கலந்து கொள்ளுங்க. போதுங்க, நம்ம கழித்த நம் ஏமாற்றின கழித்த நாட்கள் போதும். நிறைய பேர் வீட்டிலிருந்து உங்களுக்கு சொல்லுவீங்க, ஐயா நாங்கள் சபைக்கு வந்து ஆராதிக்கணும், ஐயா அந்த நாள் வந்து விட்டது. பார்க்குறேனே எப்படி சபை திறந்த உடனே எத்தனை பேர் ஆவலாய், அந்த 9:30 ஆராதனைனா 9:30 ஆராதனைக்கு எத்தனை பேர் ஆவலாய் வருகிறீர்கள் என்று நான் பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. தயவு செய்து ப்ளீஸ் யூட்டிலைஸ், நான் அடிக்கடி சொல்கிறது தான், நம்மளுடைய நம்ம நின்று கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். ஹல்லேலூயா. நம்ம எண்டு ஸ்டேஜில் நிற்கிறோம். ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிடங்களும் நம் தேவனுக்காய் செலவிட வேண்டிய நேரமாக இருக்கிறது. தயவு செய்து உபயோகப்படுத்தி கொள்ளுங்க. நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. நிறைய சபைகளில் இந்த ஆன்லைன் ஃபெசிலிட்டி கூட கிடையாது. எல்லாம் வீட்டிலே ஜோம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கும் இந்த ஃபெசிலிட்டி கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஆனாலும் நாங்கள் இருக்கிற ஒரு உங்ககிட்ட சொல்லனா கூட சொல்ல, நாங்கள் பெரிய கருவிகளை வைத்தெல்லாம் நம்ம ரெக்கார்டிங்கும் எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் ஒரு மொபைல் ஃபோனு இதை வச்சு தான் நம்ம பண்ணிட்டு கொண்டிருக்கிறோம். தேவன் அதுக்கும் நமக்கு பெரிய வாக்கியங்களை செய்வார். நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம் ஜபிக்க போகிறோம். நல்ல தகப்பனையப்பா, நல்ல ஒரு கிருபை நிறைந்தவரே அப்பா, இந்த காலை வேளையில் ராச்சா, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ராச்சா, நீ எங்களோடு இருந்து ஆண்டவரே அப்பா, அன்றைக்கு யோபு சொன்னது போல் எனக்காய் யாராவது பேசுவார்களா என்று எண்ணிக்கொண்டிருந்தார் ஆண்டவரே அப்பா. அது போல் ராச்சா, நாங்கள் இன்றைக்கு இதை கொஞ்சம் மாற்ற போகிறோம் ஆண்டவரே. எனக்காய் பரிந்து பேசுவோ, எனக்காய் நீங்கள் இருக்கிறீங்க, பிதாவிடத்தில் நீங்கள் பேசுகிறீங்க, நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் என்னுடைய பிரச்சனை இன்றைக்கி ஓப்பனாக உங்கள் இடத்துல நாங்கள் பேச போகிறோம் ஆண்டவரே. நீங்கள் தயவு செய்து கேளுங்கப்பா, எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் இனிமேல் இருந்து ஒரு புதிய ஒரு ஆண்டவர் இடத்துல ஒரு அபிஷேகத்தை பெற்று ஒரு புது ஆராதனைக்குள் நாங்கள் கடந்து செல்ல போகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இனி வரப்போகிற ஆராதனையில் உங்கள் நாம மகிமை பெற வேண்டும். எல்லா பிள்ளைகளும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். இருக்கும் இழப்பு, இருக்கும் நஷ்டம், இருக்கும் எல்லாம் இருக்கும். ஆனால் தேவனை விட்டு விட்டால் நாங்கள் வழி இல்லை ஆண்டவரே. உம்மை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லைப்பா. நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. எல்லா துதிகார மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனைகள் தொடர்ந்து எப்பொழுதும் போல நடக்கும். ஆனால் அதிகாலை வாக்குத்த ஆராதனை 1ஆம் தேதி 5:30 இருக்கும். மறந்துடாமல் இந்த வீடியோ மூலியமாக பார்க்குறவர் தயவு செய்து எல்லாரும் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாவுடைய நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றைக்கு வேத வார்த்தை பகிர்ந்து கொண்ட தாசத்தோடும் எப்பொழுதும் இப்பொழுதும் தங்கி இருப்பதாக. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா.